காவேரி கொடுத்த காபியை கடகடன் குடிக்கலன்னா
பயங்கர ரகட போன்ல நடக்கும். காபி பீப்பது நல்லா இல்லப்பா. என்ன சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சம் இருக்க. நம்ம பார்ட்னர்ஷிப்புக்கே பங்கம் வந்துடும் நான் சொல்லி வைக்கிறேன். காபி குடிச்ச சத்து பேக்கல கீழே ஊத்திட்டீங்களா? சத்து குடிச்சா? நவ் இட் இஸ் ஓகே. ஓகே, இவன் ஒருத்த எல்லாத்தையும் பூட்டி வைக்கணுங்கிறது அவருடைய கொள்கை, எல்லாத்தையும் திறந்து வைக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை. ரெண்டு பேரும் சனகிதம் பூட்டு சாதியும் சேர்ந்த மாதிரி. இதுல பார்ட்னர் வேற. ரிப்போர்ட் பண்றவங்க தனி. சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே நிறைய சக்கரை போட்டு எனக்கு காஃபி கொடுக்கல. சாலி நாளைக்கு ஒண்ணு இந்தியாவுக்கு பேக் பண்ணிடுவேன். இந்தியாவுக்கு? ஆமா. தனியா அனுப்பிச்சிருவீங்க? ஒண்ணு ஒண்ணு இப்படி தனியா அனுப்ப முடியும்? உனக்கு என்ன தெரியும்? நல்ல ரிப்போர்ட் பண்ற கைத. ராத்திரி ராத்திரி எங்கயோ ஓடிறிய, எங்க போறீங்களா? கோவிலுக்கு தாங்க போனேன். பூஜை முடிச்சிட்டு பக்த மீரா கதா காலட்சேபம் கேட்டுட்டு வந்தேன். யார் அது காலட்சேபம் பண்ணது? நம்ம ராஜா ஷேக் தண்டபாணி தேசிகர். எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? என்ன விடவா? ஆமாங்க, தங்க புஷ்பம் சாப்பிடாரு பிள்ளருக்கு தக தக தகன இருக்காரு. வயசு என்ன இருக்கும்? என்ன ஒரு 65-70 இருக்கும். அப்ப ஒண்ணு முடியாது. என்னது? ஒண்ணு இல்ல. என்ன? நேத்துதான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். பணத்தையே கண்ணும் ரசீது தான் இருக்குது. கேசினோ நேபாள் சூதாட்டக்கல ஏது இந்த டிக்கெட் நீ போறாங்க? நானே அங்க என்ன போறேன்? இங்க சொன்னா எங்க அது? ஏண்டா கூவா விளையாடுறியா? என் மேல பழைய தூக்கி போடலாம்னு அங்க போயிட்டு வந்து டிக்கெட் இதுல போட்டிருக்கியா? யூ ராஸ்கல், பெட்ரோல்ல கார திருடி நீ சூதாடி இருக்கிற. இந்த மாசம் சம்பளத்துல பாதி கட்டுங்க. எனக்கு தெரியுங்க. எப்படி இவ்வளவு அனாவசியமா சொல்ற? எனக்கு வேற இடத்துல வருது. சும்மா அவனை விடுங்க. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன கொத கொத கொத? இந்தியால இருந்து நல்ல மிளகாத்துல வந்திருக்காங்க. அதை யார் கொண்டு வந்தது? எல்லாம் ஷேக் தண்டபாணி தேசிகர் தான். காலட்சேபத்தோட மிளகாவையும் லாரியில கொண்டு வந்துட்டானா? வளராதட. என்னது வளராதடா? அவன என்னங்க? நீங்க வேணா காவேரி கேட்டு பாருங்க, அவங்களும் வாங்க போறாங்களா? நம்மள ஒரு 4-5 மூட்டை வாங்கி போடுவோம். 500 ரூபாய் பணம் கொடுங்க. பொம்பளை கையில பணம் கொடுக்க முடியாது. பொண்டாட்டிக்கு ஒரு மிளகா வாங்க கூட சுதந்திரம் கிடையாதா? நோ நோ நோ, நான் கட்டுப்பாடோட குடும்பத்தை நடத்துறவன். என்ன தவிர இந்த வீட்டுல யாருக்கும் சுதந்திரம் இருக்க கூடாது. ஏன் என் தம்பி எடுத்துக்கோ, என்ன கட்டுப்பாடோட வளர்ந்துருக்கலாம். நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே முடியாது. தம்பின்னா தம்பி, தங்க கம்பி. இஞ்சி மாதிரி வருது போல. நீ வாங்கி கொடுத்த கஞ்சா ரொம்ப பிரமாதமா வேலை செய்யறான். இந்த ஊர்ல கஞ்சாக்கு கேட்கவா வேணாம். அது ரெண்டும் தங்க கம்பி. உங்க அண்ணன் பித்தளை கம்பி வருது. கட்டுப்பாடோட வளர்ந்த புள்ள எவ்வளவு கச்சிதமா பூஜை பண்ணது பத்தியா? நீ இருக்கிற எரும மாடு ராத்திரியான ஓடிடுறிய. நானும் கோயில்ல போய் இதே மாதிரிதான் பூஜை பண்றேன். ஆண்டவா, எனக்கு நல்ல பொண்டாட்டியும் தம்பியும் நீ வாய்ச்சி கொடுத்தப்பா. நானு விஷண்டா? என்ன போய் விஷாலம்? இங்க கஞ்சா அடிக்கிற தம்பி, அங்க ராத்திரி ஆனா சூதார ஓடி போடுற பொஞ்சாதி, இதுதான் இந்த ஆளோட கட்டுப்பாட்டோட பலன். போய் பார்ட்னர் கிட்ட கூட. சார் உள்ள வரலாமா? வேலை இருந்தால் உள்ள வர வேண்டியது உன்னுடைய சுதந்திரம். சார் படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போடுறீங்களே சார். எனக்கு முன்னால பார்ட்னர் படிச்சு பார்த்து தானே கையெழுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஏன் படிக்கணும்? நம்பி நடக்கணும்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கம் ஆன் டேக் டவுன். எஸ் சார். எஸ் சார். டெரிப்ரே டு நேபாள் ஏர்லைன்ஸ். எஸ் சார். எஸ் சார். வித் ரெஃபரன்ஸ். எஸ் சார். எஸ் சார். ஜெமுனா வட 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 வடக்கு என்ன? நீ உங்க அம்மா கூட சேர்ந்து எஸ் ஆர் எஸ் ஆர் போட்டுக்கிட்டு இருக்க. அவன் அம்மா விடவே மாட்டான் சார். ஒட்டிக்கிட்டே வருவான். சரியான கார்டூன் காபி சார். எல்லார மாதிரி அப்படியே நடிச்சு காட்டுவான் சார். மத்தவங்க மாதிரி நடிச்சு காமிக்கிறது பெரிய கலையாச்சே. எங்க கமான் 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 என்ன மாதிரி நடிச்சு காமி பாக்கலாம். எங்கும் எதிலும் சுதந்திரம், இதுவே என் தாரக மந்திரம். பலே பலே பலே. வெரி குட், நல்லா ஆக்ட் பண்றிய. எங்க என் பார்ட்னர் மாதிரி ஆக்ட் பண்ணி காமி. என் தம்பி தங்க கம்பி. கரை கரை. இந்த கூவ பயமா ரியாக்ட் பண்ணு.
சேர்ந்தாச்சின்
அப்படியே நடந்து போயிட்டு நடந்துவா என்னங்க மணி என்ன தெரியுமா பத்தாவது நம்ம ஒப்பந்தம் என்ன ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்க கரெக்டா பத்து மணிக்கு நாம ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் பெட்ரூம்ல மீட் பண்ணணும் அவ்வளவுதானே அது மட்டும் இல்ல யாராவது பிந்தினா முந்தினவங்க கதவை அடைச்சிருவாங்க ஐ டோன்ட் கேர் இட் சரி எப்படி சொல்லி கொடுப்பேன் கண்டுக்கோ கண்டுக்கோ காவேரி காவேரி இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஆசை செஞ்சு பாப்போமா ஆமா நாம ரெண்டு பேரும் 20 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி பேசணும் எப்படி பழகணும் என்னன்னா அதாவது நம்ம கப்பலைய பின்னோக்கி விட்டு பாப்போமா நினைச்சு பாக்குறதே ஒரு வாழ்க்கையில ரெண்டு முறை வாழ்ந்தது மாதிரி எனக்கு கூட அப்படி அதேதான் சொல்றேன் அதேதான் சொல்றேன் இப்போ நீ எப்படி பேசுறேன் நான் எப்படி பேசுறேன் நீ எப்படி பக்கத்துல வந்த நான் எப்படி பக்கத்துல வந்தேன் நீ என்ன எப்படி வந்து நான் பக்கத்துல வந்து எப்படி அதெல்லாம் இதெல்லாம் கட்டுதோ கட்டுதோ அது எனக்கு நானே சொல்லி பார்த்துட்டேன் ஊத்து ஆறோட கலக்குது ஆறு கடலோட கலக்குது இந்த உலகத்துல எல்லாமே உன்னோட ஒண்ணு கலக்குது அதே மாதிரி உங்களோட நான் கண்டுக்கோ கண்டுக்கோ அது என்ன மறுபடியும் அது எனக்கு நானே சொல்லிக்கிறேன் மேற்கொண்டு போ பாச பாத்து குளிச்சா குத்தாலத்துல குளிக்கணும் கும்பிட்டா பழனியில கும்பிடணும் படிச்சா திருக்குறளை படிக்கணும் ரசிச்சா நம்ம இனிமேல் கண்டுக்காத ஓடிக்கோ ஓடிக்கோ This is a cat. This is a cat. This is a dog. This is a dog. யார பண்றீங்க தூக்கு தண்டனைக்கு பயந்து வந்திருக்கிறானே உன் பிரதர் ஊக்லி அவனை சர்ச் பண்றோம் நேத்து கூட வந்துட்டேன் நீங்களே சம்டைம்ஸ் பிஃபோர் பேக் கேட் வழிய வந்துதான் இன்ஃபர்மேஷன் கச்சிருக்கு வி ஆர் சர்ச்சிங் அவளை ஹேங் பண்ண 3 மந்த்ஸ் இருக்கு அவளை இங்க இருந்து தப்பி போக விடமாட்டோம் நெற்றி என்னை கைவிட மாட்டாரு அவனை சந்திக்கிறப்போ நான் சொல்ற கேள்வியை கேளு அந்த கேள்விக்கு அவன் தப்புன்னு பதில் சொன்னா அவனை நம்பலாம் சரின்னு சொன்னா அவனை நம்பவே கூடாதுமா என்ன கேள்வி துஷ்யந்தர் அவன் காதலி தகுந்தரை தேடி வந்தப்போ அவன் அவளை தெரியாதுன்னு சொன்னானே அது சரியா தப்பான்னு நாளைக்கு அவர் வந்த உடனே கேட்கிறேன் நீங்களே வந்து பாருங்க கிருஷ்ணா நீ இன்னைக்கே சிந்துவை கூட்டிக்கிட்டு பொக்காராவுக்கு போ என்னங்க கிருஷ்ணா சிந்துவை கூட்டிட்டு தனியா போறா ஆமையா ஹாலன்ல இருந்து டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்கல்ல
அவங்களுக்கு ஊர் சுத்தி காமிக்கவானா? அதனால தான் உங்களை முன்னாலே அனுப்புறேன். அதுங்க இது வரைக்கும் கிருஷ்ணா தானே தனியா போவோம், அவனே அனுப்புங்களேன். அவனுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்தா போதுமா? அவனுக்கு வயசான ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம். வம்புல எழுத்து விடுறீங்களே, சின்ன சிறுசுங்க அதுங்க. வேணா இப்படி செய்யலாமா? நர்மதாவை துணைக்கு போட்டு அனுப்பலாமா? போடுங்க. கிருஷ்ணாவும் செந்துவும் பொக்காரா போறாங்களா? நீ துணைக்கு போற, உன்னை துணைக்கு போட்டுக்குது. உன்ன யார் சார் துணைக்கு துணைக்கு சும்மா துணைக்கிறீங்க? நான் ட்ரில்லிங் மிஷினடா. ஏமா நீ துணைக்கு போகலாம் சார். நீங்க போலாம். துணைக்கு போனா எப்பவும் அவங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த போகை ஏன் தொடறீங்க? நேபாளத்தின் பட்டு போக தொட்டு பாத்தீங்களே, அந்த சுகங்கள் எப்படி இருக்கு? நீ நானும் பத்திரத்துல நாரத்துல நாயக நாயக கொஞ்சமா கட்டிப்பிடிப்பா. அது நடிப்பு, ஆனா இது உயிர் துடிப்பு. எதுக்கு அந்த நடிப்பு? இதோ பாரு நர்மதா, நான் எங்க அண்ணனுக்கு சொந்தத்துக்கு தான் தம்பியை தவிர சொத்துக்கு பிள்ளை இல்ல. எனக்கு சொத்து வேணும்னா நான் சிந்துவை சுத்தி தாத்திரடா. நான் சிந்துவை தொட்டா அவ கங்காதரனை தொடுவா, கங்காதர எங்க அண்ணனை தொடுவா. அப்புறம் நான் பிசினஸ் பார்ட்னர், நீ என்னோட லைஃப் பார்ட்னர். ஓகே? உங்களை நான் நம்புறதுன்னா என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன? துஷ்யந்த் அவன் காதலி சகுந்தல தேடி வந்தப்போ அவன் அவளை தெரியாதுன்னு சொன்னானே, அது சரியா தப்பா? தப்பு தப்பு தப்பு. எப்படி? காதலிச்சவரை எவன் கைவிட்டாலும் அது தப்புதான். நர்மதா துஷ்யந்த கொடுத்த அடையாளம் மோதிரத்தை அவன் தவற விட்டுட்டான். துர்வாச முனிவன் சாபம் கொடுத்தாரு, துஷ்யந்த மறந்து போயிட்டான் அப்படின்னு வாதம் பண்ணலாம தவிர அது சென்சே இல்லையே. நீங்க கொடுத்த முத்திர மோதிரம் ஜமீனா, அவனை நான் தவற விட போறதில்ல. நம்ம வாழ்க்கையில எந்த துர்வாசரம் குறுக்கிட போறதும் இல்ல. நானும் உன்னை கைவிட போறதில்ல. இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், இது வேணுமா? வேண்டாமா? நானே எடுத்து விடட்டுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆபீஸ்ல எதையும் கவனிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. எஸ் மேடம், ஆனா இந்த ஃபைல் அர்ஜென்ட், தள்ளி போட முடியாது, ரொம்ப முக்கியம். சாரி மேனேஜர், அதை விட முக்கியமான வேலைக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். யூ கேன் கோ. எஸ் மேடம். ஹலோ ஜீரம் டார்லிங், குட் மார்னிங். குட் மார்னிங் டார்லிங். நீ காத்துக்கிட்டு இருந்த முக்கியமான வேலை. இதுல என்ன சந்தேகம்? நீயும் முதலாளி, அவரும் உன்னுடைய தொழிலாளி, உன்னுடைய லாபத்துக்காக தானே சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த பையனை பார்க்க கூடாதா? போங்க டார்லிங். வாரத்துல ஆறு நாள் நான் மனுஷியே கிடையாது, மிஷின். வேலை வேலை வேலை, வேலையை தவிர வேற எதுவுமே எனக்கு கிடையாது. ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் கிருஷ்ணாவோட உல்லாசம். ஓ தேங்க்யூ டார்லிங். டார்லிங், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு போதவே போதாது. உன்னை அடிக்கடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நோ, ஞாயிற்றுக்கிழமை தவிர திங்கக்கிழமை நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களை யாருன்னு தான் கேட்பேன். ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. ஜீலம் டார்லிங், நான் உன கல்யாணமே பண்ணிக்கிறேன். காதல் ஒரு போதை, அதை போட்டுக்கிட்டவங்க இப்படிதான் வளருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் நம்புறதுக்கு காதல்ல நான் ஒண்ணும் கத்துக்குட்டி இல்லை. டார்லிங், நான் சீரியஸா தான் கேட்கிறேன். சாரி, சக்தியே நான் சீரியஸா எடுத்துக்கலையே. கல்யாணம்ங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கல்யாணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் ஆல், செக்ஸ் எனர்ஜியை தீர்த்துக்கிறதுக்காக சட்டப்படி சேர்த்து வச்சிருக்கிற ஜோடி. சட்டமே இல்லாம நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். ரெண்டு பேருக்கும் திருப்தியா இருக்கிற வரைக்கும் ஹாப்பி. செகட்டிட்டா தகராறே இல்ல. விலகிக்குவோம். காதலை தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லையா? உண்மையா சொன்னா உலகத்தின் உயிரோட்டமே காதல் தான். அந்த காதல்ல நீங்க கிங். ஆமா, இன்னைக்கு உங்க காதல் விளையாட்டு என்ன? இன்னைக்கு ஒரு புது விளையாட்டு. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சா அந்த மாதிரி நீ ரெண்டு செய்யணும். உன்னால முடியுமா? ஓகே.
சீர செஞ்சிட்ட, இப்ப நான் செய்யறத நிச்சயமா உன்னால செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாதுங்கிறேன். என்ன செய்ய போறீங்க? Come on, do it. I say do it. Hey, challenge பண்ணிருக்க, do it. தோத்து போயிட்டு அதனாலதான் பயந்து ஓடுறேன். யார் ஜெயிக்கிறா பாக்குறீங்களா? டார்லிங், கம் ஆன், பாத்தீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு, யார் ஜெயிச்சா? சந்தேகம். இந்த உலகத்துல இந்த விஷயத்துல உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது. இரு, நானும் வந்துடுறேன். தோத்தீங்களா? கம் ஆன், கம் ஆன். காதல் பாடம் உண்மையிலே மார்வலஸ். அதே நீங்க சொன்ன மாதிரியே கீவல் வழியா சரியா கவனிச்சேன். நீங்கதான் காதல் விழும்படியா கண்டுக்கோ கண்டுக்கோன்னு நீங்க சொன்ன மாதிரியே அவர் அப்படியே வளர்ச்சி பிடிச்ச. சேம் ஆக்ஷன், சேம் டயலாக், சேம் டிராமா. ஆனா கிளைமேக்ஸ மட்டும் நான் சொந்தமா மாத்திக்கிட்டேன். அத்தா, நீங்க சொல்லி கொடுத்த காதல் பாடத்துக்காக உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டுமே கொடுக்கல. தாராளமா கொடுக்கல. தவறான போதனைகளை சொல்லி கொடுத்ததுக்காக உங்க அத்தானுக்கு டாக்டர் பட்டனடி நோபல் பரிசா கொடுக்கலாம். எங்க இது உங்களுக்கு நல்லா இருக்க? எங்க அம்மா இவளை உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது மகளா வளர்க்க சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படி இவளை சீரழிச்சிருக்கீங்களே. தப்பா பேசாத. நான் என்ன அவளை சீரழிச்சுட்டேன்? நிச்சயமா அடி பார்த்து நடக்க வேண்டிய பொண்ணு அக்கம் பார்த்து நடக்கும் போது அப்பாவா இருந்திருந்தா நீங்க கண்டிச்சிருப்பீங்க. நீங்க என்னடா காதலிக்கிறதுக்கே அவளுக்கு கத்து கொடுத்துருக்கீங்களே. லுக் டார்லிங், காதலிக்கிறது பிறப்புரிமை, ஒவ்வொரு ஜீவராசிகளின் சுதந்திரம். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லீங்க. சிந்து என்ன, எங்க பெத்த பொண்ணா? ஊரார் பெத்த பொண்ணு தானே, உங்களுக்கு என்ன கவலை? என் சொந்த மகளை விட சிந்து மேல ஆயிரம் மங்கு நான் அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்பு மேல கலங்க சொன்ன கெட்ட கோபம். உண்மையிலேயே அவன் மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா கண்ணி புண்ணு ஒருத்தி இப்படி கண்டவனோட சுத்த கூடாதுன்னு அவளை கூப்பிட்டு கண்டிக்கணும். என் கண்ணு முன்னாலே நல்ல நாள் அறையணும். புரியாம பேசுறிய. அவளுக்கு பிடிச்சவங்க கூட அவ பழகிறான், அது அவளுடைய உரிமை. ஏன் பழகிறேன்னு கேட்க முடியாது. எப்படி பழகணும்னு வேணா சொல்லி கொடுக்க. இந்த நொண்டி சமாதானத்தை எல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. பொண்ண பொறுப்பு இல்லாம அலைய விடுற இந்த வீட்டுல நானும் ஒரு பொண்ணு சொல்லிட்டு அதுக்கா இருக்கணும். என்னாலதானே அக்கா அவங்களோட கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஆனா எங்க அம்மா கசினோல பாலுக்கு சூடார போடுவாங்க. இவங்களை பதிலா நான் எங்க படிச்சு அட்ஜஸ்ட் பண்ணும். தள்ள எழுத்துறேன். கோதா கோதா, இதமா குஸ்திக்கு போற மாதிரியே கோதா கோதான்னு அஞ்சுன்னு வந்து பாரு. அல்பே அல்பே வாணி அப்பா, அத்தி பூத்தா மாதிரி என் பொண்டாட்டி இன்னைக்கு கோயிலோட வந்து படுத்துட்டா. இது பாரு, புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு கோயிலு கோலம் நீ போயிட்டு இருந்தேன்னு போய் பகவான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்படின்னா எனக்கு வயசாகி போச்சு. காதோரம் அடிக்கடி வெள்ள முடி முடிக்கும். கண்ணாடி பாப்பேன், நானே பிடிக்கிடுவேன். கண்ணு, நீ கொஞ்சம் குஷியா இருக்கலாமா? குஷியா இருக்கலாமான்றது ஏன் இப்படி எட்டு வதிக்கிற? படவா ராஸ்கல், எம் பொண்டாட்டி படுக்கிற பெட்ல நீ எப்படி வந்து படுப்ப? நீ அங்க கேட்டீங்கல்ல, பொண்டாட்டி கூட நான் தானே. இப்ப படுங்க, அரஸ்தா படுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படியே ரவுண்ட் அடிப்பீங்க. ரவுண்ட் அடி மாட்டா. எனக்கு வயிறு. ஒரு விஷயம் மட்டும் உங்க சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதை கேட்டு தீ போயிடு. சொல்லவும் மனசு வரல. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சா? அதான் தெரியும். எங்க ரெண்டு பேரும் உள்ள முதல் இதுவே நடக்கல. எப்படி அந்த அம்மா சும்மா சூது சூது ஓடினா எப்படி நடக்கும்? சூது ஓடுறா மனசுல எப்படி சூது வச்சுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணா எப்படி நடக்கும்? என் தம்பி எடுத்துக்க, தங்க கம்பியா வளர்த்திருக்க. ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டாம்மா. இந்த சிந்துவை காதலிக்கிற ரேஸ்கல் யாரு?
அதுதானே தெரியல கிருஷ்ணா. அண்ணே சத்தியமா வாயில நீ ஏன்பா அந்த தப்பெல்லாம் பண்ண போற எனக்கு தெரியாதா? நீ நாளைல இருந்து சிந்துவை ஃபாலோ பண்ணு. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? ஐயோ சிந்துவை ஃபாலோ பண்ணி அவ யார காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அவனை உன்ன மாதிரியே நல்லவனா திருத்து. சரிண்ணே. ஓகே அண்ணே. என்ன? நான் சாம்பிராணி பூஜை நடத்த போட்டுங்களா? எப்ப உன்ன நான் வேண்டாம் தடுத்துக்கிறேன் கூமா. சார் பூஜைக்கு நெருப்பு ரெடியா? தகதகான்னு எரிஞ்சிட்டு இருக்குது. அவருக்கு பிடிச்ச கஞ்சன் ஜங்கா சாம்பிராணியே போட்டிருக்கேன். போராஜா போ 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 வரம்மா. பாத்தியா வளப்பு அப்படி கட்டுப்பாடு அப்படி என் பார்ட்னர் இருக்கிறாரு. சுதந்திரம் சுதந்திரம் கொடுத்து வீட்டையே குட்டிச்சவராக்கி இருக்கிறாரு. இப்ப வந்த உடனே நீ கூட போக கூடாது. கதறணும் பதறணும் கண்ணீர் வடிக்கணும் வேதனை படட்டும். நான் படல வேதனை. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏழு வருஷம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஏழு வருஷம் தவிக்கிறேன். ஒரு நாள் பார்ட்னர் தவிக்கட்டுமே. தவிக்கட்டும். சந்திக்கும் போது ஒரு மணி நேரமாவது ஆகும். இன்னைக்கு என்ன பஞ்சமிங்களா? எவன் சொன்னா? தசமி.
அப்புறம் எங்க அம்மா ஏமாத்துறீங்க? அப்ப எப்படி உன தனியா பிடிக்காது? இனிமே இதுதாங்க மெத்தட். தெனோ கோயிலுக்கு வந்துருங்க. மெத்தட் தானே? கையில சொன்ன நிறைய இருக்கு. கங்கை யமுனி இங்குதான் சங்கமம், ராகம் தாளம் மோகனம் மங்களம். கங்கை யமுனி இங்குதான் சங்கமம், ராகம் தாளம் மோகனம் மங்களம். அங்கையர்க்கண் மங்கள நாயகி பூப்போல் மெல்ல சிரித்தாள். அங்கையர்க்கண் மங்கள நாயகி பூப்போல் மெல்ல சிரித்தாள். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தாள். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தாள். கங்கை அதே மாதிரி சேவலையும் கோடியும் சிறப்படுத்துறதாங்க பாவம்.
அதுக்காக கழுவு சுத்திட்டு இருக்கும் போது கோழியை திறந்து விடுவாங்களா? சேர வேண்டிய சேவல் கூடதான் கோழிய மேய விட்டுருக்கேன். அந்த கட்டு சேவல் யார் தெரியுமோ? கிருஷ்ணா. நம்ம கிருஷ்ணாவா? அம்பலம் தம்பி கிருஷ்ணா. எனக்கு இது முதலே தெரியாம போச்சுங்களே. அவங்க எங்க திருட்டு தரமா சந்திக்கணும் எல்லாருக்கும் தெரியும்படியா தாராளமா பழகலாமே. இனிமே அவங்க எங்க சந்திச்சாலும் எனக்கு பயமும் இல்ல சந்தேகமும் இல்ல. அவசரப்படுறியே, கட்டிக்க போறது மாம மகன் அத்த மகன் ஆயிருந்தாலும் யாரும் இல்லாத நேரத்துல கண்ணடிக்கிறது இன்பம். யாரும் இல்லையே அடிய. என்னங்க உங்களுக்கு செந்தூக்க நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேனே, அது பொய் தானே? பொய் இல்ல, உண்மைதான். என்ன சொல்றீங்க? ஒரு திருட ஓடி வந்து துறவிஞருக்கு ஆசிரமத்துக்குள்ள ஒழுங்கிட்டான். அவளும் துறவிகள் மாதிரி காவிய உடை உடுத்திக்கிட்டு ஓம் சிவாய நமகார தவம் இருக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய கூட்டாளி எல்லாம் வந்து போலீஸ் பழைய தீர்ந்து போச்சுடா, வாடா பழைய வாழ்க்கைக்கு கூப்பிட்டு அவன் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, இந்த வாழ்க்கை பிடிச்சு போச்சுன்னு உண்மையிலே துறவையா மாறிட்டான். நானும் அப்படித்தான், முதல்ல சிந்துவோட சும்மாத்தம் பயன, இப்போ ஓம் சிந்துவாய நமக. அப்போ என்ன கை கழுவிட்டேன்னு சொல்றீங்களா? பலாப்பழம் எனக்குதுன்னா பப்பாளி கசக்குன்னு அர்த்தம் இல்ல. சிந்துவுக்கு நான் உரிமை ஆயிட்டாலும் சத்தியமா சொல்றேன், உன்னோட இருக்கிற உறவு மாறவே மாறாது. அந்த உறவுக்கு என்ன பேரு? பேர்ல என்ன இருக்கு? சாலி கட்டாத மனைவி. வைப்பாட்டி. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கே வாய் கூசுது. பழக்க பூரா என்னால அந்த கேவலத்தை எப்படிங்க சுமக்க முடியும்? தயவு செஞ்சு என்ன தாலி கட்டி மனைவியா எடுத்துக்கங்க. கல்யாணம் சொல்லி நாலு பேர் சாட்சியா மனவரையில உட்கார்ந்து தாலி கட்டுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா ஊருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு அந்த சுயம்பு விளச்சாரு இல்ல, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அந்த புத்த பகவான் சாட்சியா நீங்க எனக்கு தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கணும். அதோட உங்களுக்கும் சிந்துவுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அது என்ன அம்பியா? என்ன பொறுத்த வரைக்கும் சிந்து தாலி கட்ட மனைவி, நீ தாலி கட்டாத மனைவி. எந்த பண்ணுமே நீங்க சொல்ற நிலையை ஏத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த மலை கோயில ஒரு மணி அடிக்கும், அதுதான் கடைசி அலாரம். அதுக்குள்ள நீங்க வந்து என்ன மனைவியா ஏத்துக்கல, நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். பெண்கள் பிரயோகிக்கும் கடைசி ஆயுதம். உங்க அனுதாபம் எனக்கு தெரியும், நீங்க நிச்சயமா வந்துருவீங்க, நிச்சயமா வந்துருவீங்க. உன் காதலுக்கு கைமாறா நான் கடைசியா சொல்ற உண்மை சத்தியமா நான் வரவே மாட்டேன். இல்ல நீங்க வரத்தான் போறீங்க, உங்க மனசு மறுத்தாலும் உங்க காலை என்கிட்ட கூட்டிட்டு வந்துடும். ஏன்னா அந்த காலுக்கு நான் அவ்வளவு சேவை பண்ணிருக்கேங்க, அவ்வளவு சேவை பண்ணிருக்கேன். நீங்க சொன்னபடி வரல, ஆனா நான் சொன்னபடி போக போறேங்க, நான் சொன்னபடி போக போறேன். அது என்னதுமா? அந்திப்பூ வித. இந்த அந்திப்பூ இருக்கே, பூமி இருட்ட போகும்போதுதான் பூக்கும். என்னமா எது சாப்பிட்டாலும் எனக்கும் கொடுப்ப, இத நீ மட்டும் சாப்பிடுறிய எனக்கும் கொடுமா. இத பகிர்ந்துக்க முடியாது விருந்ததா? நீ சாப்பிட கூடாதுப்பா. இதுல கங்காதரன் அங்கிளுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன், இத பத்திரமா கொண்டு போய் அங்கிள் கிட்ட கொடுத்துரு. ஏமா நீ எங்கம்மா போற? அம்மாதான் எங்க தூங்க போறாள். அப்போ நானும் உன் கூட சேர்ந்து தூங்குவேன். இது அம்மாவை போல முடியாதவங்க முட்டாளுங்க தூங்குற தூக்கம். அம்மா தூங்கிட்டாளே நீ கவலைப்படாத, இந்த லெட்டரை கங்காதர் அங்கிள் கிட்ட கொடுத்தீன்னா உன்னோட அன்பா உன்னை வச்சுக்குவாரு. உடக்கண்ணா ஜமுனா கொஞ்சம் அப்பா
இத்தனை நாளும் நீ தூங்கும் போது உன் கை கால் சரி எடுத்து விடுவேன் இல்லையா? இன்னைக்கு நான் தூங்கும் போது என் கை கால சரியா எடுத்து விடணும். துணி ஒதுங்கி இருந்தா நல்லா எடுத்து போடு. அப்புறம் அம்மா நல்லா தூங்குனதோ கண்ணு திறந்தே கிடக்கும், அதை மூடிட்டு நீ போயிடுப்பா. கண்ணை ஏன் மூடணுமா? பார்த்ததுனால பட்டது போதும்னு தான் மூட சொல்றேன். அம்மா தூங்க போறதுக்கு முன்னால கை கால்லாம் துடிக்கும், உதறும், பயந்துடாத. ஜமுனா, கடைசியா ஒரு தரம் அந்த மேட்ல ஏறி நின்னு அவர் வராரான்னு பாரு. சரிம்மா. மரியாதைக்குரிய முதலாளிக்கு இந்த கடிதம் மரணத்தின் வாயிலில் நிற்கும் எனது வேண்டுகோள். என்னை ஒரு குழந்தைக்கு தாயாக்கி ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இறுதியில் என்னை ஏமாற்றியே விட்டார் ஒருவர். இனியும் என் சோக கதையை தொடர விரும்பவில்லை. என் பிள்ளை தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அனாதையாகிறார். அவனுக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருந்து காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை ஒன்றுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். சிரமத்திற்கு மன்னிக்கவும் அபலை நர்மதா. ஜமுனா, இப்ப அம்மா எங்க இருக்க? அதோ அங்க தூங்குறான். வா, போலாம். நர்மதா, உன் பிழைத்த அந்த பாவிதான் தூக்கிட்டு போயிருப்பான். உன்னை காணாம புதைச்சிட்டா அவன் தப்பிச்சிடலாம் நினைக்கிறான். கோர்ட்டு தான் நினைக்க அவன் தப்பிச்சிடலாம், ஆனா இந்த ஹூக்லையும் தான் நினைக்க அவனால தப்பவே முடியாது. நர்மதா, நீ கடைசி மூச்சு விட்ட இந்த மண்ணை தொட்டு சொல்ற, உன்னை வாழ வைக்கிறது உங்க அண்ணன் தோத்து போயிருக்கலாம், ஆனா உன் வாழ்வை அடிச்சானே அவனை சாகடிக்கிறது உங்க அண்ணன் தோக்கவே மாட்டான். இது சத்தியம். இன்னைக்கு மலிவு லெட்டர். ஹலோ, ஜபர்தஸ்தான் வருவியா? இருக்காரா?
வந்தாச்சா வந்தாச்சான் காக்க வச்சு வந்தா தானே சம்பந்திக்க ஒரு இது எது அதான் ஒரு இது கௌரவம் என்ன சம்பந்தி வந்த உடனே உள்ள வாங்கணும் மரியாதையை கூப்பிடுறது இல்லையா உங்களாட்டி வெளியே போயிடுவேன் பார்ட்னர் தப்பு என்ன பார்ட்னர் நிச்சயம் தமிழ் படுத்துட்டீங்க இது என்ன பின்னால பாரு அப்புறம் சம்பளம் பாத்துக்கிறதா அது எப்படிங்க சம்பிரதாயப்படி பொண்ண பார்த்து பேச வேண்டியதெல்லாம் பேசி அப்புறம் தான் தாமதம் நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு சிந்து பேர்ல ஏராளமான சொத்து இருக்கு அவ்வளவு அவளுக்கு தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸும் அவளுக்கு தான் பாக்குறதா ஏற்கனவே பாத்துருக்காங்க அப்ப பார்த்த பார்வை ஓர பார்வை இப்ப பார்க்க போற பார்வை தான் நேர் பார்வை பார்த்து பொண்ணு கூப்பிட்டு சொல்லுங்க அம்மா பொண்ணை கூட்டிட்டு பாய நேரா பார்க்க போறாரா தம்பிக்கு கங்காதரர் தன்னுடைய மைத்துணியை கொடுக்க சம்மதிக்கிறார் நான் சம்மதிக்கிறேன் ஒரு கொலகாரனுக்கு மைத்துணியை நான் கொடுக்க மாட்டேன் தம்பி நர்மதாவை ஏமாத்தி இந்த குழந்தைக்கு தாயாக்கி இருக்கான் இவனுடைய நம்பிக்கை துரோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நர்மதா தற்கொலை பண்ணிக்கிட்டான் இதோ அவளுடைய மரண வாக்குமூலம் இந்த லெட்டர்ல என்னுடைய தம்பியுடைய பேரே குறிப்பிடலையே உன் தம்பி தான் இந்த அப்பா இந்த குழந்தை சொல்லுவீங்க அவ என் அங்கிள் தான் கூப்பிடுவான் அப்படி கூப்பிட வச்சிருக்க இந்த பச்சை குழந்தை சொல்றதையா கேட்டு நீங்க நம்புறீங்க பச்சை குழந்தை உண்மையை மட்டும்தான் பேசும் கட்டி வளர்த்த கண்ணு குட்டு மாதிரி தட்டி வளர்த்த தம்பி இவன் தப்பு பண்ணிருக்கவே முடியாது இவன் மேல நீங்க அபாண்டமா பழிய சுமத்துனீங்க பார்ட்னர் நம்ம நட்புக்கே பங்க வந்துடும் நட்பை என் நெஞ்சில வச்சு காப்பாத்துறேன் ஐயானா அந்த நட்புக்காக ஒரு நாசக்காரனுக்கே மைத்துனியை நான் கொடுக்க மாட்டேன் தங்கச்சி பொண்ணுக்கு இவர் அத்தான் தான் நீ கூட பிறந்த அக்கா நீயே சொல்லுமா உங்க புருஷன் பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லதா என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலும் ஒரே ஒரு முறை நடக்கிற இந்த நல்ல காரியத்தை ஒழுங்கா நடக்க விடாம இப்படி தகராறு பண்றீங்களே தகராறு பண்ணலாம் ஆனா தவறு பண்ணக்கூடாது நான் உயிருக்குயிரா வளர்த்த என் பொண்ணை ஒரு அயோக்கிய பயனுக்கு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன் நான் சம்மதிக்கிறேன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பின்னால போறதே கார்டியன் சட்ட பிரகாரம் இன்னும் மைனர் என்னுடைய பாதுகாப்பை தாண்டறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது இனிமே இந்த வீட்டுல நான் கிழிச்ச கோட்டை தாண்டறதுக்கு யாருக்கு சுதந்திரமும் கிடையாது எல்லாருக்கும் சுதந்திரம் எதுலயும் சுதந்திரம் இதுதான் உங்க தாரக மந்திரம் அது என்ன அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறது இப்பதான் புரியுது பக்குவம் இல்லாதவனுக்கு கொடுக்கிற சுதந்திரம் பழக்கம் இல்லாதவன் கையில கொடுக்கிற பந்தய குதிரை மாதிரி இனிமே எங்கும் எதிலையும் கட்டுப்பாடு என் கட்டுப்பாட்டை யாராவது மீறலாம் நீங்க போகலாம் இருக்குமா போறேன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னால என் முகத்துல காரி துப்பாம துப்பினீங்களே அதை தொடச்சிட்டு நான் சும்மா வைப்பவேன் கொஞ்ச நாள் அவகாசம் தரேன் என் தம்பி மேல சுமத்தப்பட்ட பழிய ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறேன் இங்க ஒரு குலவையும்
இத்தனை வருஷமா நான் பண்ணிட பிசினஸ் குடும்பத்தோட ஒட்டி உயிருக்கு உயிரா பழகணுமே, இந்த பாவத்துக்காக என்ன நானே கொடுக்குவேன். தற்கொலை பண்ணிக்க போறேன், உங்க வீட்டு வாசப்படியே தூக்கு போட்டு தொங்குவேன். நர்மதாவோட சீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணு நீதானா? உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதாவது காதல் விவகாரங்கள் உண்டா? எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ்ல எல்லாம். நோ பர்சனல் மேட்டர்ஸ் ஹியர். யோ ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுடைய முழு விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லாட்டி அவங்க இங்க வேலை செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க சார், எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார், இந்த காதல் விவகாரம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வெரி குட், டேக் டவுன். டியர் மிஸ்டர் பிராங்க். ஓஹோ, பழைய செட்டப்பா. இப்படி படுத்துனா நான் என் பொண்டாட்டின்னு நான் உன்னை நினைச்சுக்கணும் இல்லையா? என்னென்ன வடிக்கட்ட முட்டாளுன்னு நினைச்சுக்கிறா? கட்டுப்பாடோட குடும்பத்தை நடத்துறோம்டா நானு, உன்னை விட போறதில்லை. இன்னைக்கு லேசில வணக்கம் மறைக்க வைக்கிறது. என்ன இந்த ரூம்ல எக்கோ இருக்குடா? அட்ரா 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 டேய் அட்ரா 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 டேய் அட்ரா டேய் அடியாண்டா. இங்க இருக்க எங்கம்மா? ஏழு வருஷமா நான் வேதனை தாங்க முடியாம இருக்கேன். எனக்கு தான் வேதனை. உனக்கு எந்த வேதனை இல்லைங்க? உங்க வேதனையை பார்த்து எனக்கு ஒரு ஏழு நாளா வேதனை. வா, நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். வா சார் சார், எனக்கு தெரியும் விட்டுருங்க சார். மரியாதையா சொல்லு, எங்க போனாவா? ஏன் பயப்படி காலை சேப்பா ஷேக் தண்டபாணி தான். ஐயோ, நான் விசாரிச்சிட்டேன், காட்பாண்டில் ஷேக் தண்டபாணியும் கிடையாது, காட்டு மிளகாவும் கிடையாது, கலிஷமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஏமாட்டீங்க, அது காஞ்ச மிளகா இல்ல பச்சை மிளகா. பொய்யா பேசுற, பச்சை பச்சா போய் பேசுற. அவனே கிடையாது, அப்புறம் பச்சை மிளகா இருந்து புத்தம் முடிஞ்சோம். இந்த மாசம் சம்பளம் உனக்கு கட்டு. எதா ஒண்ணு வாங்க போய் போயாமா? என்ன பெரிய சம்பளம் கொடுத்து கீழ்ச்சல நீ? அம்மா எங்க பார்க்கும்? அவங்க கேசினோல போய் அப்படின்னா போதும், சில்ரஸ்மா கொட்டு கொட்டுல கொட்டுத. ஐயோ, ராவுபுரம் கேசினோக்கு போறாளா? ஐயோ, அங்க வெளிநாட்டுக்காரன்லாம் வருவானே, காயின போற மாதிரி உராய்வானடா. அந்த பழம் கிடையாதுங்க, ஜஸ்ட் இடுப்புல கையை கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. தள்ளினே போயிடறாங்களா? ஏழு வருஷமா காத்துட்டு இருக்கேடா, ஒரு முடிவு வந்துட்டேன். ஒரு புத்த என்னமோ மறைச்சு போயிருக்கீங்க. நம்ம கொஞ்சம் கமிஷன் தள்ளுங்க, நான் கத்துற ஆட்டா. சூதாடுறதுக்கு நீ எனக்கு கத்து கொடுக்கறிய, நான் உனக்கும் கத்து கொடுத்தேன், உங்க அப்பனுக்கு கத்து கொடுப்பேன். தகுனியா ஏன் சிஷியம் தாண்டா? அவர் இங்க வந்திருக்காரா?
முண்டா நான் தான் அவன் எஜமானி கோதாவரி. அம்மா நீடா என்னங்க நேற்று பார்க்கும்போது மீசையை கவனம் அடையாளமே தெரியல. அப்போ என் வீட்டுக்காரர் என்ன பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டாருன்னு சொல்ற? கண்டிப்பா மாட்டாரு, எனக்கே புரியல. ஏண்ட கூவம், நான் இங்க வந்து சூதாடுறது அவருக்கு எப்படியே தெரிஞ்சிருக்குது. நீ ஏதாவது உளறனியா? நான் உளறுவேனா? வாங்க பராக் பராக் வாங்க. என்ன கூவம் திடீர்னு மணக்குது? இல்ல அந்த அம்மா கொஞ்சம் தொட்டாங்க ஒரு கமகமா. ஐயோ, இதுங்களோட உட்கார்ந்துதான் என் பொண்டாட்டி சூதாடுறாளா? கர்மம் கர்மம். ஏண்டா கோதாவரிக்கு வந்தாளா? இது வரைக்கும் வரல. இனிமே வருவான்னு நினைக்கிறியா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவளை நான் கையும் கிளவும் பிடிக்கல. என் பேர் வைகை இல்லடா. மாத்துருவாங்க சார பார்த்தா நம்ம ஊர் பக்கம் மாதிரியா இருக்கு. எந்த ஊர் உங்களுது? என்ன வியாபாரம்? உங்க பேரு? மிஸ்டர் கோம்ஸ், என் பொண்டாட்டி இங்கதான் வந்து சூதாடுறான். எனக்கு மானம் போகுது, வெளியே தலையை நீட்ட முடியல என்னால. உங்க பொண்டாட்டி இங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பையன் எங்க வீட்டு டிரைவர், 10 ரூபாய் கொடுத்தேன், விஷயத்தை அப்படியே கக்கிட்டான். நீ என்கிட்ட பணம் வாங்கினா 5 தானே, இவர் 10 இல்ல தராரு. நீங்க இருக்காங்க பணம் கொடுத்தீங்க? அதுக்காக கொடுத்தேன். இவன் உதவி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிங்க சூதாட வந்தாள்னா அவளை எனக்கு பிடிச்சு தரீங்களா? இவன் உதவி எனக்கு எதுக்கு? அடையாளம் சொல்லுங்க, நானே பிடிச்சு கொடுக்குறேன். இதெல்லாம் எதுக்குங்க? இத போட்டு இழுத்துக்கிட்டு என்னமோ என் பொண்டாட்டி பத்தி சொல்றேன். நீங்களே என்னங்க அது? அடையாளம் சொல்லுங்க, பிடிக்கிறேன். அடையாளம் என்னங்க? மொத்தத்துல ஒரு கிழவி. கிழவி? வயசு 40க்கு மேல தாண்டி இருக்குமே. என்ன அநியாயம், 38 தானே ஆகுது. என் பொண்டாட்டிக்கு 38 வயசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரே 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 கெத்து தானே. உங்களை பார்த்தா ஒரு 40 வயசு மாதிரி தெரியுது. உங்க பொண்டாட்டிக்கே ஒரு 38 இருக்கும். அதுல ஒரு சின்ன சீக்ரெட் அடங்கி இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ தள்ளி நில்லு. என் பொண்டாட்டிக்கு என்ன விட பெரியவங்க? ஏண்டா அப்படிங்களா? அப்படிங்களா சொல்லவே இல்லையே. வயசு வேண்டாம், அடையாளம். அடையாளம் கல்யாண பூசணிக்கா மாதிரி முகம், உடமுளகா மாதிரி மூக்கு, சுண்டக்கா மாதிரி கண்ணு, சொரவத மாதிரி பல்லு, கத்திரிக்காய்க்கு கையும் காலம் முளைச்சா எப்படி தொத்துக்கா பொத்துக்கா நடக்குமோ அப்படி நடப்பா. மொத்தத்துல ஒரு வெஜிடபிள் சம்சாரம். ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் மறந்தே போச்சா? நிலா மாதிரி முகம், நாவப்பழம் மாதிரி கண்ணு, முத்து போல பல்லுன்னு சொன்னதெல்லாம் மறந்தே போச்சா? வளர்ற கோம்ஸ். ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல என்னுடைய பொண்டாட்டி கிட்ட நான் பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பெட்ரூம்ல ரொம்ப கத்தி பேசுறீங்க. ஜன்னல் வழியா கொடைக்கானல் வரைக்கும் கேட்டிருக்குது. நிஜமா கொடைக்கானல் வரைக்கும் கேட்டிருக்குன்னு சொல்றேன். நீங்க ரொம்ப கத்தி பேசுறீங்க. எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல காசே போடாம இந்த மிஷினை எடுக்க போறேனா? அது ரிப்பேர். இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியாது ஒரு 100 ரூபாய்ங்க. எதுக்குங்க? உங்க பொண்டாட்டி வர்ற வரைக்கும் எனக்கு பொழுது போக வேண்டாம், நான் ஆடணுமே. இந்த கேமுக்கு 100 ரூபாயா? இது ரொம்ப காஸ்ட்லி ஆட்டம். ஒரு ஆட்டத்துக்கு 100 ரூபாய் ஆகும். ஏங்க இப்படி கணக்கு போட்டா 1000 கணக்கில் ஆகுமே. இதை விட என் பொண்டாட்டியா ஆடலாமே. அதான் ஆடுறமே. கோம்ஸ் கோம்ஸ் அதான் ஆடுறாங்களே. இவையே மோர் விக்கிற மாதிரி அடிக்கடி கோம்ஸ் கோம்ஸ் கத்துறான். உடம்புலக்கா கோம்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, என் பொண்டாட்டி கிழவி வந்தாள்னா இவ மூலமா செய்தி அனுப்புங்க. வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்கியா? நோ, ஐ அம் சோ யங். ஷூர். பெரிய ஆளுங்க நீங்க, நம்ம கமிஷன் தள்ளுங்க. இன்னும் சரியா ஆட்டம் வரல. கண்டதையெல்லாம் ஜோடியா சேர்த்துக்க கூடாது. ஒரு தடவை ஆடி பார்க்கணும். ஜோடி சரியில்லைன்னா மாத்திடணும். சேர்ந்த ஜோடியை ஏன் மாத்தணும்? உங்களுக்கு முன்னாடி ஏன் பண்ணி காட்டுற பாருங்க. அவசரப்பட்டு ஜோடி சேர்த்தா இப்படிதான் இருக்கும். ஆமா, போதும், குத்தி காட்டினது. நான் இனிமே வரமாட்டேன், போங்க. போது சிந்து ரொம்ப அழுதுட்டா. அழ வச்சிட்டீங்க. என் குடும்பம் எப்படி கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தது. உங்களைக்கும் போல அழுக. அதுக்கு காரணமே
அந்த நாள்ல ஜெயில ரொம்ப கொடுமையான சித்திரவோட என்ன தெரியுங்களா, கைதிங்க எல்லாம் தண்ணி தண்ணியை தவிச்சு கதறுவாங்களாம். தண்ணிய காட்டிட்டு தாவி அதை குடிக்க வரும்போது தட்டி விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி வைத்தியக்காரி சிந்து கேக்குறது குடிக்கிற தண்ணீர் இல்ல, குடிய கெடுக்கிற தண்ணீர். அது எப்படி அவளுக்கு கொடுக்கறது? அது அவளுக்கு ஆரம்பத்திலே கொடுத்து பழக்கினது யாரு? நீங்க தானே? பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஹிமாலயன் பிளண்டர். இனிமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன். நான் செய்த தப்புக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இனி இந்த வீட்டில் எங்கிட்ட இருந்து யாரும் எந்த சுதந்திரத்தையும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் கட்டுப்பாடு தான். கட்டுப்பாடு லேட்டா உள்ள வந்த என்ன வெளியே தள்ளி கதவ சாத்தினும். கட்டுப்பாடுங்கிறது ஏற்கனவே எல்லாம் தெரியுமா டார்லிங்? ஓ தெரியுமே. அந்த இடத்துக்கு என்ன கூட்டிக்கிட்டு போங்க. அம்மாவும் கிருஷ்ணா அங்கிளும் என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்க எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன். இது பாருங்க கிருஷ்ணா, ஏற்கனவே நம்ம கல்யாண பானத்துல நிச்சயம் ஆயிடுச்சு. ஏன் அத்தா என்ன, அந்த கடவுளே வந்தாலும் சரி நம்ம காதல மாத்த முடியாது. டெலிபோனை கூட்டி வைக்கிறேன். டெலிபோன் மட்டும் இல்ல, இந்த வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறேன். நீங்க இறக்கம் இல்லாத ஒரு அறக்கு கோட்டு போட்ட காட்டு மிராண்டி. அக்கா நீ எத்தனை முறை அடித்தாலும் சரி நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன். ஒரு குழந்தை பேச்ச நம்பி குடும்பத்துல பெரிய புயலைய உண்டாக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கு. அந்த பச்சை குழந்தைக்கு என்னங்க தெரியும்? எல்லாம் தெரியும். இறந்து போன நர்மதா கூட அந்த கிருஷ்ணா எப்படி பழகுனா எங்க பழகுனாங்கிறதெல்லாம் அந்த குழந்தை தானே காட்டுறேன் சொல்லுது. உண்மையை சந்திக்கிறதுக்கு தைரியம் இருந்தா மைகி அம்பலத்தை அந்த இடத்துக்கு வர சொல்லு. முக்கியமான டூரிஸ்ட் சந்திக்க வேண்டியது நாளைக்கு வச்சுக்கலாமே. கடமைதான் முக்கியம். நம்ம நிரபராதிங்க, நமக்கு என்ன பயம்? நாளைக்கு வரதா போன் பண்ணிடுறேன். பாப்பா பந்து விளையாடுறியா? ஆமா விளையாடுறேன். நீங்க வரியா? பாப்பா உனக்கு சாக்லேட் வேணுமா? சாக்லேட்டா குடு. எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே ஒரு சாக்லேட் மரம் இருக்கு. சாக்லேட் மரமா? ஆமா சாக்லேட் மரம். வா உனக்கு காட்டுறேன். சாக்லேட் மரம். சாக்லேட் மரமா? ஒண்ணு காணமே. பாப்பா
அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கிருஷ்ணா அங்கிள், டார்லிங், சில நேரத்துல எனக்கு பசிக்கிறதே இல்ல, ஆனா இந்த பசி மட்டும் வேலை தவறதே இல்ல. எங்க அண்ணன் இருக்கானே ஒரு கர்நாடகம் கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு உயிரை வாங்குறான். அவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரமாச்சு. போச்சுக்காத டாலிங், எனக்கு அதான் புரியல. சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு கட்டி பிடிச்சு குத்தி போட்டாங்க. முதல்ல அம்மா முதுகுல மண்ணு, அப்புறம் அம்மா கிருஷ்ணா அங்கிள பீட் அடிச்சு அவங்க முதுகுல மண்ணு. ஓகே டாலிங் ஓகே. என்னையா அம்பலம், மறந்து சொன்னதை எல்லாம் கேட்டியா? இப்ப என்ன சொல்றேன்? ஏண்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற? கேக்குற இல்ல கேள்வி, பதில் சொல்ல. என்னன்னா நீங்க குழந்தை ஆயிரம் உணரும், அதெல்லாம் உண்மை நம்பிடுவீங்களா? சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, அதுல எந்த தப்பும் இருக்க முடியாது. அப்போ குழந்தை சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்குவீங்களா? சடன்லி. அப்படின்னா எல்லாரும் கேளுங்க, உங்க குழந்தை காலையில எங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? அங்கிள் அங்கிள், நான் சாக்லேட் காய்க்கிற மரம் பார்த்தேனேன்னு சொன்னான். சாக்லேட் காய்க்கிற மரமா? ஆமா. இந்த குழந்தை சொல்ற இன்னொரு உண்மை சொல்லுப்ப அங்கிளுக்கு. ஆமா அங்கிள், நேற்று சாயங்காலம் ஒரு தோட்டத்துல சாக்லேட் காய்க்கிற மரம் பார்த்தேன். மரத்துல இருந்து நிறைய சாக்லேட் கொட்டுச்சு, நான் எடுத்து சாப்பிட்டேனே. சாக்லேட் மரமா? பையன் நல்ல கனவு காணுவான் போல இருக்கு. மச்ச குழந்தை சொன்னதை வச்சுக்கிட்டு என் தம்பி தங்க கம்பி அவ மேல அபாண்டமா பழிய சுமத்துறீங்களே, நீங்க சரியான பைத்தியங்க. சரி வாங்க போகலாம், வேற வேலை இல்ல. வா தம்பி. ராஜா, சாக்லேட் மரத்துல காய்க்காதுப்பா. எனக்கு தெரியுமே அங்கிள், ஆனா ஒருத்த என்ன கூட்டிக்கிட்டு போய் அந்த மரத்தை காட்டினான். உன்ன மட்டும் ஏன் கூட்டிட்டு போய் காமிச்சா? தெரியலையே. எனக்கு தெரியும் கிருஷ்ணா, இந்த சின்ன குழந்தைய வச்சு எல்லாத்தையும் ஏமாத்திரியா? இந்த சின்ன ஊழிய வச்சு உன்னை உடைச்சு காட்டுறேன். அத்தா நீங்க தோக்குறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நீங்க இல்லாத தேடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நிச்சயம் தோக்கத்தான் போறீங்க. முயற்சி பண்ணி பாப்போம், ஒரு சமயம் கிடைக்காட்டு போனாலும் மறுசமயம் மாட்டாமல போயிடும். நான் சொன்ன என் ஜோடி சேர்ந்தே தீரும். இப்போ கழுதை கத்துங்க பாக்கலாம். கவா கவா. ஏடி அவரை போய் கத்த சொல்லிட்டு. அக்கா இன்னைக்கு எங்க பந்தயம் என்ன தெரியுமா? தோத்தவங்க கழுத மாதிரி கத்தணும். கத்துங்க கத்துங்க கத்துங்க. பாம்பள கழுத மாதிரி கத்தவா, பொட்ட கழுத மாதிரி கத்தவா? கத்துறதுலயும் வித்தியாசம் இருக்கா? திருட்டு கழுத, பொய் சொல்ற கழுத, வீட்டை விட்டு ஓடணும்னு நினைக்கிற கழுத, இந்த மாதிரி எத்தனையோ கழுத இருக்கு. இப்ப நானு வீட்டை விட்டு ஓடுற கழுத மாதிரி கத்துறேன். என்ன சக்கரை போடாம கொடுத்துருக்கேன், சக்கரை போட்டுக்கொண்ட. சக்கரை கேக்குறேன் உங்களுக்கு, இருங்க. இந்த யாருக்கு போன் பண்றேன்? டாக்டர் சார், அவர் வந்து கிழிச்சிருவார. ஹலோ அம்பல அண்ணா. என்னம்மா? வழக்கம் போலதான், உங்க ஃப்ரெண்டு பால்ல சக்கரை போட்டா தான் குடிப்பாரா, கொஞ்சம் அதட்டுங்க. அப்படியா? போன பார்ட்னர் கிட்ட கொடுமா. ஹலோ அப்பா சம்பளம் ஜாலியா? என்ன பேச மாட்டேங்கிற? வழக்கப்படி ஒன்று திரி சொல்லிய பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டாம். இவ்வளோ கடிகாரத்தில் மணி அடிக்க போகுது, நீ சொல்றத நினைச்சுக்கிட்டு நான் எண்ணிட்டு பாலை குடிச்சேன். அத்தனை கேட்குறியா?
பேசி பாரு. சத்தம் கடிச்சா குடிச்சிட்டப்பா. நீ சொல்ற மாதிரியே நினைச்சிட்டு குடிச்சிட்டேன். நான் பேச மாட்டியா? பேசுற அபிப்பிராயமே இல்லையா? நீ பேசுறத நான் நினைச்சுக்கிறேன். வச்சுட்டுமா? யாரோ நல்ல கட்டை குட்டு குட்டு நிக்குது, இப்ப இவங்கிட்ட தள்ளி விட்டு நம்ம கடனை தீர்த்துக்கணும். ஒரு ஜவுர் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். வெயிட் செண்டால மேடம், சப்ளாங்கி வெரி பப்ளாங்கி. என்னடா அது வெளிநாட்டு குறைச்சி போல் இருக்கு மேடம். யூ நேட்டிவ் வாட் பிளேஸ்? கொரியா. ஓகே கொரியா. யூ நேம் வாட்? சப்ளாங்குட்டி. அது கிருஷ்ணகுட்டி பொண்ணாத மேடம். யூ டாக் இங்கிலீஷ்? சர்பபுத் பாம்பாட்டி குடும்பம் போல் இருக்கு. செருப்பால் அடிக்கிற இப்ப வந்து கோமஸ் போய் பார்க்கலாம். என் பேர் உனக்கு எப்படிமா தெரியும்? கோவம் யாராது? எல்லாம் ஒண்ணு சொல்ற நிலைமையில இல்ல. சர்ப கோவலா மிஸ்டர் கோமஸ், கோதாவரி அம்மாவை பாத்தீங்களா? கோதாவரி பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த பொம்பளையால என் புருஷனுடைய மானமே கப்பல் ஏறுது. நேபாளத்துல ஏதுமா கப்பல்? மானம் விமானம் மூலமா கல்கத்தாவுக்கு போய் அங்கிருந்து கப்பல் ஏறுது. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? கோதாவரியால உன் புருஷன் மானம் போகுதா? யார் உன் புருஷன்? வைகை அம்பலம். வாட்? வைகை அம்பலம் உன் புருஷனா? ஆமா புருஷன் தான். சீச்சி இல்ல இல்ல, என்ன அவர் வச்சிட்டு இருக்காரு? கோதாவரி சூதாடுறப்ப காட்டி கொடுத்துட்டா அவளை டைவர்ஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணாரு. ஐ ஆம் வெயிட்டிங். வெயிட்டிங்? என்னடா சின்ன பையா கண்டு போன மாதிரி என்ன முறைக்கிற? ஏண்டி பெருச்சாடிக்கு கவர்மெண்ட் மாதிரி இருக்க? நீ யாரி வைகை அம்பலத்தை வச்சிருக்க? அவர் இஷ்டப்பட்டாரு என்ன வச்சுக்கிட்டாரு. நீ இஷ்டப்பட்டா அவர் பொண்டாட்டியே நீ வச்சுக்கோ. அடியே வைகை அம்பலம் எவ்வளவு வச்சுக்கலாம், வைகை அம்பலம் பொண்டாட்டி யாரையும் வச்சுக்க மாட்டா. அவளை பத்தி ஏதாவது சொன்னேன் காது ஜவு ஜொய்யன்னு பிச்சுக்கோ. என்னடி நம்ம பிட்டாரி மாதிரி கத்துற? ஏண்டி கோதாவரி சீட்டாடுறான்ட்டு அவர் ஒண்ண வச்சுக்கிட்டு இருக்காரா? இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுல போய் பேசலாம். ஊர் வீட்டுக்கு ஏண்டா வராரு? சின்ன வீடு இருந்தாதான் அவருக்கு ஆசை. என் வீட்டுக்கு தான்டா வருவாரு? வீட்டுக்கு வீடு அடி வாங்குறனே. அடி போடி சக்காலத்தி. நான் யார் தெரியுமாடி? நான் தாண்டி அவருக்கு பெரிய வீடு. அவர் கோதாவரி. ஏண்டி நான் இருக்கும் போது அவர் ஒண்ண வச்சுக்குவாத்தியா? பொம்பளை முடி பிசிய மறைச்ச டேப்பு கையும் கலவுமா பிடிச்சா பாத்தியா? கொட்ட மிளகா கோமஸ் தான் நீ. அடியே உன்னை வெட்டி. யாரா? That is not girl, Ra, that is man. வேற மாதிரி நோ, நான் கேள் இல்ல, கேள் இல்ல, மேன் மேன் மேன். ஐயோ சத்தியமா நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஐ வில் ப்ரூவ் யூ. சபாஷ், இதுதான் சரியான வழி.
இதே வழியில நான் நடக்கிறேன். என் காதலுக்கு குறுக்கு வரவங்க முகத்துல கரிய பூசுறேன். காதலித்தவனை கணவனாக அடைய காதலி விரும்பினாள். பெற்றோர்களின் தடையை முறிக்க காதலி ஒரு துணிச்சலான முறையை தேர்ந்தெடுத்தாள். காதலனை தனியாக சந்தித்து அவனோடு கலந்தாள், கருவுற்றாள். குழந்தைக்கு யார் மூலம் தாயானாலோ அவன் தானே அவனுக்கு கணவனாக முடியும். கடவுளே, தம்பி தங்க கம்பின்னு வர அந்த மலை அம்பலத்தை டெலிபோன் கூப்பிட்டு முட்டை கெட்டுதா குஞ்சு பிறக்குது, மலர் கெட்டுதா பிஞ்சு பிறக்குது. என் கண்ணி தன்மை கெட்டுதா கெடுத்த உங்களுக்கு தானே கத்தி கொடுத்தாங்க. வாங்க பிளீஸ். பெற்றோர் சம்மதிக்க பெரியவங்க தாம்பூல மாத்த உற்றார் உறவினர் கூடியிருக்க ஊரறிய உன்னை கைபிடிக்கணுமே ஆசைப்படுறேன். தவிர இப்படி பிடிக்க ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். இல்ல அது நடக்கணும்னா இன்னைக்கே இப்போ இங்கே குடும்பத்தை கூட கூட எல்லாத்தையும் பாத்தீங்களா? இப்ப புரியுதா என் தம்பியினுடைய கண்ணியத்தை பத்தி? ஒரு கன்னி பொண்ணு கைய பிடிச்சி இழுத்தா முற்றும் திறந்த முனிவன் கூட முறத்தவறி போயிடுவான். ஆனா என் தம்பி தங்க கம்பி பெரியவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன்னு சொன்னானே, அவனை பத்தி இனிமே ஏதாவது பேசுனீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே பங்கம் வந்துடும். ஜாக்கிரதை. கிருஷ்ணா, சிங்கத்தை கூட வலை வீசி பிடிச்சிடலாம், ஏன்னா அது நமக்கு நேரா வரும். ஆனா நரிய பிடிக்க முடியாது. இனிமேல் ஒப்பிந்தால சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிந்து உன்னை மறக்க போறதில்லை. ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை நடக்க விட போறதில்லை. அதனால நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு புதிய தீர்வு. நீ கடஞ்செடுத்த அயோக்கியன் நான் சொல்றேன், ஆனா யாரும் அதை நம்பல. இப்போ மனசாட்சி தீர்ப்பு சொல்லட்டும். நான் உன் மேல சுமத்திரப்படி தப்புன்னு உன் மனசாட்சிக்கே தோணுச்சுன்னா இந்த துப்பாக்கி எடுத்து நீ என்ன சுட்டு பத்தேன்றதுக்குள்ள. இல்லாட்டி ஐ வில் ஷூட் யூ. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். ஒரு தளபதி இன்னும் கொஞ்சம் தள்ளி போவது போல இருக்கு. அந்த உத்தமரோட நடந்தவரை மறைஞ்சதால இன்னைக்கு தப்பிச்சிடலாம். ஆனா என் தங்க நர்மதாவுக்கு துரோகம் செய்தவர தெய்வமே தடுத்தால தொலைக்காம வரமாட்டேன். அவன்
இந்த கபச்சிட்டீங்க ரொம்ப நன்றி. நீங்க என்ன கொலை போறீங்களா? அதுக்கு தேவையே இல்லை. அதோ குரல் கொடுத்துட்டு போறானே, அவரை கூட்டிட்டு வந்து உன்னை வளர்த்தவனுக்கு முன்னால நிறுத்தி பேச விட்டா சாயம் வெளுத்து போயிடும். சாயம் போறதைய சிந்து கட்டிக்க மாட்டான். ஜி மேரி ஹேண்ட் பேக் இதர ஜி முஜே மாலும் நீ. ஜமுனா ஜமுனா என்னம்மா என் ஹேண்ட் பேக் பாத்தியா? நான் பாக்கலம்மா. குடும்பத்துல வந்து வேலைக்காரங்க அவசரம் உன் மனசுல எதையோ வச்சுட்டு அந்த பச்சை மண்ணை போட்டு திருச்சிருக்கேன். கேட்டுட்டே வந்த என்ன சொன்ன, குடும்பத்தை கெடுக்க வந்த சனிய வீட்டு மேல விழுந்த கொள்ளி கட்டையா? அடிப்பாவி அடிப்பாவி. ஏய் இந்த குழந்தையே இப்படி கழிச்சு கொட்டுறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத ஒரு உண்மைக்கு இந்த குழந்தை சாட்சியா இருக்கு. அதனாலதான் ஐயோ சத்தியமா அப்படி நினைக்கவே இல்லைங்க. நினைக்கவே இதுக்கு ஒரு தாயா இருப்பேங்கிறதுனாலதான் இதை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீ இவ்வளவு பெரிய குடும்பக்காரியா இருக்கிறதுனாலதான் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற பாக்கியமே எனக்கு இல்லை. இன்னும் ஒரு அப்படியே நீ ஒரு பொம்பள மாதிரி ஒரே ஒண்ணு அளவிட்டாரு. நான் உன்னை சிரிக்க வச்சேன்டா. யாரது யாரது நண்பன்? நீங்களா நண்பனா? அது எப்படி? உன்னுடைய எதிரி எனக்கும் எதிரி, அதனால நாம ரெண்டு பேரும் நண்பர்கள். எதிரின்னா அவனையே காப்பாத்தீங்க, என்னையே திருப்பி சுட்டீங்க. ஐடியர் பாய், உனக்கு ஒரு கதை தெரியுமா? நடு ராத்திரில ஒருத்தர் நடந்து போனான், பாதையில ஒரு பாம்பு இருந்தது. அது அடிக்கிறதுக்காக ஒரு கம்பை தேடி எடுத்து பாம்பையும் அடிச்சுட்டான். அப்புறம்தான் தெரிஞ்சது பாதையில கிடந்தது பாம்பு இல்ல கம்புன்னு. இதுல என்ன ஜோக் இருக்கு? அடிக்கிறதுக்காக எடுத்தானே குச்சி, அதுதான் உண்மையிலேயே பாம்பு. அது ஒரு சந்தர்ப்ப தவறு. நம்ம ரெண்டு பேருடைய புது எதிரிக்கு எதிரா நீ ஒரு காரியம் செய்யணும். அப்படி செய்தா நம்ம ரெண்டு பேருடைய கடமையும் முடிஞ்சிடும். என்ன செய்யணும்? நாளைக்கு கிருஷ்ணாவுடைய பிறந்த நாள், நீ அங்க வர்ற சபையில எல்லாருக்கு முன்னாலையும் உன் தங்கைக்கு அவன் செய்த கொடுமையை சொல்றேன். உங்க காரியம் முடிஞ்சிடும். ஆனா என் காரியம்? அதுவும் உன் காரியம் தாப்பா. இல்ல, என் தங்கச்சி எப்படி துடிச்சு செத்தாலோ அதே போல அவன் துடிக்க துடிக்க துப்பாக்கியால் அவன் தேகத்தை துளைக்கணும். அவன் கால கயத்தை கட்டி இழுத்துட்டு போய் ஒரு சாக்கடையில சமாதி வைக்கணும். சபாஷ்,
ஆஷ், என் காரியத்தை விட உன் காரியம்தான் காரியம். ஆனா ஒண்ணு, நாயை கொண்டதா இருந்தாலும் அது வெறி பிடிச்சதுன்னு நீ நிரூபிக்கணும். அப்பதான் நாலு பேர் நீ செய்தது சரின்னு ஒத்துக்குவாங்க. நாளைக்கு சபையில கிருஷ்ணா ஒரு வெறி பிடித்த நாயின்னு நிரூபிக்க போறேன். அவசியம் Happy birthday to you. ஹலோ பார்ட்னர். ஹலோ. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் எல்லா விஷயத்தையும் ஒன்னா போட்டு குழப்ப மாட்டேன். நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருந்தேன். கிருஷ்ணாவுக்கு பல பேர் பலவிதமான பரிசுகளை கொடுத்திருப்பீங்க. ஆனா நான் ஒரு விசித்திரமான பரிசு அவருக்காக கொண்டு வந்திருக்கேன். உயிருள்ள பரிசு கம்ரேட். பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் தகைச்சு போயிடுவீங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் அப்படி புட்டு புட்டு வைப்பா. ஓஹோ, அப்போ இவர் ஜோசியரா? இந்தியாலேருந்து வந்திருக்காரா? அப்ப இந்த பர்த்டே பார்ட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம். இப்ப கிருஷ்ணாவோட ஜாதகத்தை விவரமா சொல்ல போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு முக்கியமான நண்பரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். மீட் மிஸ்டர் ராமாலு, போலீஸ் ஏடி ஆபீசர். ஊக்லி ஊக்லின் ஒரு ஆயுள் கைதி ஜெயில இருந்து தப்பி ஓடி தலைமறைவா தெரியறானா. அவளை பிடிக்கிறதுக்காகவே இவரை ஸ்பெஷலா நியமிச்சிருக்காங்க. ஆயுள் கைதியை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? அப்போ அந்த ஊக்லியோட முழு சரித்திரமும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றேன், இப்ப உங்க நண்பரை பேச சொல்லுங்க. உன் வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்ல வைக்கட்டுமா? தாராளமா. ஏ, முதல்ல கெட்டதுகளையே சொல்ல வைங்களே. ஓகே கமரேட், கிருஷ்ணா யாருங்கிறத சொல்லுங்க. அவர் வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னென்ன செய்தாருங்கிறத சொல்லுங்க. ஒரு பாவ மரியாத அந்த பெண்ணினுடைய சாவுக்கு யார் காரணங்கிறத சொல்லுங்க. யாரும் பொண்ணா சாவா எனக்கும் தெரியாதுங்க. நான் சொச்சு வரேன். கிருஷ்ணா யாரு, நீங்க யாரு, அவனுக்கு உங்களுக்கு என்ன உறவு, எல்லாத்தையும் உபரமா சொல்லுங்க. நான் யாரு, எனக்கு கிருஷ்ணாவுக்கு என்ன சம்பந்தம்? ஏற்றே எதுக்காக சொல்றதுக்கு பயப்பட? செத்து போன நர்மதா விடாங்க. நீ தானே யாரு? நர்மதா அண்ணனா? நோ, நான் இல்ல. நர்மதா எனக்கு தெரியவே தெரியாது. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்குங்க. நர்மதாவோட மரணத்துக்கு காரணமா இருந்தவரை பழிவாங்க பிடிக்கிற அவரோட அண்ணன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஜெயிலிருந்து தப்பி ஓடி வந்த ஆயுள் கைதி ஹூக்லி நான் தான். ஆயுள் கைதி ஹூக்லி? அந்த இன்ஸ்பெக்டர் தேடி இருக்கிறது என்னதான்? ஹூக்லி நான் தான் தெரிஞ்சா உடனே கைது பண்ணுவான். அதனாலதான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா அந்த கிருஷ்ணாவோட சாவு என்னைக்கு இருந்தாலும் என் கையால தான். ஜோசியர் வந்தாரு, எங்க காணோம் ஜோசியர்? ஓரா ஓரா. மறுபடியும் விழுந்துட்டீங்க போல இருக்க. அந்த ஹூக்லியை விட நீ பெரிய கேடிடா. சீட்டாட்டத்துக்கு துணை இல்லாம அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்காருல்ல, பாத்துட்டே உட்கார்ந்து இருக்கேன். போடி விளையாட்டுக்கு துணை இல்லைங்கிறதே வேதனைனா, வாழ்க்கைக்கு துணை இல்லைங்கிற வேதனை எவ்வளவு பெருசா இருக்கும்? அது அவருக்கு தெரிய வேண்டா. இனிமே நானும் வரமாட்டேன். Both of you get lost. போகடி குந்தாணி கற்பிங்களா, யாரும் ஆட வராட்டி எனக்கு நடி. கொஞ்ச நாளி சீட்டு ஆடாட்டி அவளுக்கு தூக்கம் வராது, அவ்வளவுதான். நானே ஆடி நானே முடிச்சுக்கிறேன். பாட்டும் நானே
பாவம் நானே பாடிட்டு முன்னை நான் பாட வைப்பேன். ஜெய்சூட்டாள் ஜெய்சூட்டாள் தலகாணி வச்சு கீரண்டி என் தயிர் காரி தலகாணி வச்சு கீரண்டி புறா புறா தோத்து போயிட்டண்டி என் பொஞ்சாதி புறா புறா தோத்து போயிட்டண்டி பாஞ்சாதே பாஞ்சாதே பஞ்சாதி என்ன இது கிருஷ்ண பரமாத்மாவ பாமா வெளியே நிறுத்துற மாதிரி நிறுத்திட்ட காமி சத்ய பாமா கதவை திறவா. பாமா கதவடிச்சது கோவம், நான் கதவடிச்சது உங்க உத்தரவு. வெல் டன் மை டியர், வெல் டன். நீங்க திறந்துடுன்னு சொன்னா திறந்துடுறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சட்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நோ, விதிச்ச சட்டத்துக்கு விதி விலக்கு கொடுக்கிறது கொல்லைப்புற வழி மாதிரி. நான் அந்த வழியா வர விரும்பல, வெளியே படுத்துக்கிறேன். உங்களோட வாழ்ந்த இந்த 20 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் உங்களை பிரிஞ்சதில்லையே. நான் செய்த குற்றத்துக்காக உன்னை பிரிஞ்சு படுத்துதான் தீரணும். கதவை நான் சும்மா தாங்க சாத்திருக்கேன், தாப்பா போடல. இப்ப என் காதல விழுகிற மாதிரி நீ கதவை இழுத்து தாப்பா போடணும். டூ வாட் ஐ சே. இப்பதான் நீ என் பொண்டாட்டி. நாலு வீட்டு அழைப்பு. என் இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் இதை நான் நடக்க விட மாட்டேன். சேவல் கூவலைங்கிறதுக்காக பொழுது விடியாம இருக்கிறது இல்ல, முகூர்த்த வேலை நிச்சயமாக நெருங்கிக்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரா, தாலியில மூணாவது முடிச்சு போடுறோம் பாரு. அந்த நேரத்துல கூட நின்னு போன கல்யாணம் எத்தனையோ இருக்கு. நாட் இன் மை கேஸ். முகூர்த்த வேலை தவறாம சிந்து கழுத்துல மூணாவது முடிச்சும் போடுற சக்தி என்கிட்ட இருக்கு. சக்தி நடா என்னடா சத்தியம் ஜெயிக்கும் என்று கற்றுக்கொண்ட என்னிடத்தில் கற்றவித்தை காட்ட வந்த புத்தி கெட்ட மானிடனே போடா. எத்தனையோ நேரிகளின் தத்துவங்கள் கேட்டவன்னா அத்தனையும் நீ அறையும் ஆயுள் உனக்கில்லையடா போடா. சக்தி இல்லையா ஏன் புத்தி இல்லையா சக்தி இல்லையா
தொட்டதை ஜெயிப்பதற்கு எட்டு வழி நான் அறிவேன். எந்த வழி நீ வரினும் அந்த வழி மாற்றி வைப்பேன். யான் நீ கட்டிடத்தை நீ அறிவாய், வாசல்களை நான் அறிவேன், காட்சிகளை நீ அறிவாய், சாட்சிகளை நான் அறிவேன். யார் நீ நரசிங்கம் இருக்கும் தூணம் இருக்கும் நரசிங்கம் இருக்கும் ஹரி காட்டினா நிலை நாட்டினா ஒரு கால நேரம் கண்டு நான் காட்டுவேன் உன்னை மாட்டுவேன் மனக்கோலம் காணும் உண்டு ஹரி காட்டினான் நிலை நாட்டினா ஒரு கால நேரம் கண்டு நான் காட்டுவேன் உன்னை மாட்டுவேன் மனக்கோலம் காணும் உண்டு ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் சக்தி என்னடா உன் புத்தி என்னடா சத்தியம் ஜெயிக்கும் என்று கற்றுக்கொண்ட என்னிடத்தில் கற்றடித்தை காட்ட வந்த புத்தி கெட்ட மானிடனை போடா எத்தனையும் ஏழைகளின் தத்துவங்க கேட்டவன்னா அத்தனையும் நீ அறியும் ஆயுள் உனக்கு இல்லையடா போட தந்திரம் ராஜ தந்திரம் இதை வெல்ல யாரும் இல்லை நான் வெல்லுவேன் பதில் சொல்லுவேன் இனி வேறு வேலை இல்லை ஓடிய மானொன்று ராமனை ஏத்தது கண்ணனின் காவலில் பாரதம் வென்றது ஆண்டவனை என்னிடத்தில் தாண்டவங்கள் ஆட வைத்தேன் ஆனவரை நான் நடத்தி வானவரை சாட்சி வைப்பேன் ராவணனின் பார்த்தை இது நாளை உனை வீட்டுவது நீதியற்ற ஆணவத்தை யாரிடத்தில் காட்டுவது போட சக்தி என்னடா உன் புத்தி என்னடா சக்தி என்னடா உன் புத்தி என்னடா ஏமா ஆபீஸ் முடிஞ்சு போச்சே நீ போகல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு சார் அதை முடிச்சிட்டு போறேன் வெரி குட் சார் நர்மதாவோட டேபிள கிளீன் பண்ணும்போது ஒரு கவர் கிடைச்சது என்னது ஒரு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் சார் குழந்தை பர்த் சர்டிபிகேட் ஆமா சார் குழந்தை பேரு ஜமுனா ஜமுனாவா ஆமா சார் குழந்தை பிறந்த தேதி ஆஸ்பத்திரி பேரு எல்லாம் இருக்கு சார் குழந்தையோட அப்பா பேர் போட்டிருக்கப்பாரு ஆமா சார் போட்டிருக்கு ஆனா ஏதாவது தண்ணி பட்டு அழிஞ்சிருக்கு சார் கண்ணீர் பட்டு அழிஞ்சிருக்காதுமா கண்ணீர் பட்டு அழிஞ்சிருக்கும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வச்சுக்கோ நாளைக்கே உங்களுக்கு ப்ரமோஷன்
என்ன புது மாப்பிள்ள அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க? நம்ம விராட் நகர் தோட்டத்துல இருந்து விதவிதமான பழங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா புஷ்டியா இருந்தாதானே எனக்கு அப்படியே ஒண்ணு ரெண்டு தள்ள முடியும். கொஞ்சம் பாருங்க. நான் தான் கொடுக்கணுமா? என்ன பண்றது, உங்க அண்ணன் கட்டுப்பாடு எல்லாத்தையும் எண்ணி லிஸ்ட் போட்டு எங்கிட்ட கையெழுத்து வாங்கிருக்காரு. உங்க அண்ணனே தேவை. ஏன் எழுந்து வச்சுட்ட? பழத்துல பங்கு கேட்பணும்னு பயந்துட்டியா? பயமா? அதை என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. ஆமாமா, உன் மனசாட்சிக்கே பயப்படாதவனாச்சே, நீ வேற எதற்கு என்று பயப்பட போற? பழம் சாப்பிடுறீங்களா? முதல் முறையா என் முகத்திரி கிடைக்கிறதுக்காக நானும் நர்மதாவும் சந்திச்ச நாகர்கோட்டுங்கிற இடத்துக்கு எங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போனீங்க. ஜமுனா வச்சு அடையாளம் காட்ட சொன்னீங்க. அதான் சாக்லேட் மர கதையை ஊட்டி எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டியே. அதுக்கு பரிசா திராட்சை சாப்பிடுறீங்களா? ரொம்ப ருசியா இருக்கும். ரெண்டாவது முறையா சிந்துவே தன்னுடைய கற்பனை கொடுக்க வந்தப்போ அதை காட்டி என்னுடைய சுயரூபத்தை எங்க அண்ணங்கிட்ட வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதான் நீ உத்தமனாகி என்ன பைத்தியக்காரனாக்கிட்டியே. அதுக்கு பரிசா பூட்டான் பிளம் சாப்பிடுறீங்களா? ரொம்ப ருசியா இருக்கும். மூணாவது முறையா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஊக்லே கூட்டிட்டு வந்து என் குடும்பத்தார் முன்னால குட்ட உடைக்க பாத்தீங்களே. அதான் எவரையோ ஒருத்தனை போலீஸ்காரன் காமிச்சு ஊக்லிய ஓட ஓட விரட்டிட்டியே. அதுக்கு பரிசா கோவா சாப்பிடுறீங்களா? நர்மதா என்னுடைய மனைவி, அவளுக்கு பிறந்த குழந்தை அதாவது ஜமுனா என்னுடைய மகன், இப்படிக்கு கிருஷ்ணான்னு ஆஸ்பத்திரி ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கியே, இதுக்கு பரிசா என்ன பழத்தை கொடுக்க போறது? இன்னையோட ஒரு நாடகம் முடிஞ்சது. சரித்திரம் தெரியுமா உனக்கு? இந்த உலகத்தையே கான்கர் பண்ணணும்னு நினைச்சாங்க ஹிட்லர் முசோலினியும், அடுக்கடுக்காக வெற்றிகளையும் பெற்றாங்க. ஆனா முடிவு அவங்க இருந்த இடம் தெரியாம மண்ணோடு மண்ணா மறைஞ்சு போயிட்டாங்க. சத்தியத்தை எதிர்த்து நிக்கிற எந்த காரியமும் வெற்றி அடையாது தம்பி. அடுத்தப்பல என்ன கதை விட போறேன்? உங்க கால வேற, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் சார். தயவு செஞ்சு அதை யார்கிட்ட காட்டாதீங்க சார். அது மட்டும் என்னால முடியாது. தான் வளர்த்த தம்பி ஒரு தங்க கம்பின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே ஒரு மலையன், உங்க அண்ணன், அவங்கிட்ட காமிக்க போறேன். தான் கட்டிக்க போற கணவன் ரொம்ப உத்தமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காள் கழுத, நான் வளர்த்த குட்டி கழுத, அவகிட்ட காமிக்க போறேன். உன்ன பத்தி நான் எதை சொன்னாலும் நான் ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிறாளே பைத்தியக்கார என் பொண்டாட்டி, அவகிட்ட காமிக்க போறேன். நர்மதாவின் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி நாலு பேருக்கு முன்னால உன்னை நிறுத்தி காரி துப்ப வச்ச போறேன். சத்தியமா சொல்றேன், நர்மதா உன் அக்குலத்தில அவ்வளவுதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். உன் மாப்பிள்ள அழைப்புக்கு நான் வரப்போறேன். அதுக்குள்ள எல்லாருக்கும் முன்னாலையும் உன் பாவ சங்கீர்த்தனத்தை பாடி முடிச்சிடணும். இல்ல ராகம் தானம் பல்லவியோட நான் பாடுவேன். பேட்டா எனக்கா பழம் கொடுக்கிற நீ? இந்தா நான் கொடுக்கறேன், வச்சுக்க. உங்க அம்மா சிரிச்ச போது எடுத்த படம். அங்கிள் இது எனக்கு கொடுங்க. அங்கிள் இல்லப்பா கொடுங்க. அங்கிள் வேண்டாம்ப்பா, இது என்கிட்ட தான் இருக்கு. கொடுங்க அங்கிள். வேண்டாம், நான் சொல்றதை கேட்கணும். கொடுங்க அந்த பொண்ணுல கைய விட்டு நானே எடுத்துக்கிறேன். எந்த பொண்ணுல வீழ்ந்துச்சு? சரி எல்லா பொண்ணுலயும் பாக்கலாம். இல்ல
போறீங்க என் பிள்ளை சாலத்தோட போறோம் பாத்துட்டு இருக்கீங்களே அவனை காப்பாத்துங்க இவன் உங்க பிள்ளை இல்லையா இவன் உடம்புல ஓடுறது உங்க ரத்தம் இல்லையா என்னவெல்லாம் பேசி எப்படி எல்லாம் என் கூட பழகுனீங்க அந்த ஆசையோட உருவம் இல்லையா காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்திட்டீங்க சாக விட்டு வேடிக்கை பாக்குறது உங்களுக்கு சகஜமாச்சு என்ன போல என் பிள்ளையும் சாக விட்டுடுவீங்களோன்னு நினைச்சேன் உங்களுக்கும் இதயம் இருக்கு நர்மதா நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன மன்னிச்சிருக்கேன் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லை ஜமுனா இனிமே என் பிள்ளை அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் அங்கிள் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க எங்க அவன குறைவான திரும்ப கிடைக்க முடியாத உன்னை காணாம அடிச்சிட்டேன் அந்த பெருமூச்சோட பேசிட்டு இருந்தேன் அங்கிள் எனக்கு அம்மா பெரும் வேணும் எடுத்து தரீங்களா நானா எடுத்து தரேன் ஜமுனா நான் இதுல கைய விட்டு உங்க அம்மா படத்தை எடுத்து கொடுத்ததும் இங்கேயே உட்காந்துருவேன் ஏன் அங்கிள் தலை சுத்தி ஒரு மயக்கம் வரும் நான் கண்களை திறந்தபடியே தூங்கிட்டா என் கண்ணை மூடிட்டு போறியாப்பா அம்மா கூட இப்படிதான் சொன்னாங்க நீங்க சாக போறீங்களா வேண்டாம் வேண்டாம் இல்ல ஜமுனா உயிருக்கு உயிர் ஓரம் போகாத தெய்வத்தராசின் தீர்ப்பு இதுக்கு யாரும் தப்ப முடியாது பாம்பு என்ன கடிக்கல அதுக்கு காரணம் எனக்கு புரியுது ஜமுனா உன்னை காப்பாத்ததான் கடவுள் விட்டு வச்சிருக்கார் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சிருக்கீங்க என்ன விஷயம் இங்க ஒரு வேஷம் கரையறத வேடிக்கை பார்க்க உட்கார சொல்லியிருக்கேன் என்னடா வேஷம் வேடிக்கை ஒண்ணும் புரியலையே இரண்டு முறையில இருந்து ஒரு அழுக்கு வவ்வா வெளிச்சத்துக்கு வந்து என் சுயரூபம் தெரிஞ்சா சிந்துவுக்கு இவ்வளவு மாப்பிள்ள சீச்சு என் முகத்துல காய் துப்புவீங்க நான் பல பெண் பூக்களை சுத்தி தெரிஞ்ச பட்டாம் போச்சு நான் தொட்ட மலர்கள்ல நர்மதா ஒருத்தி அவளை ஒரு பிள்ளைக்கு தலையாக்கின அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க தெரிஞ்சனா அவளை மரண வாசலுக்கு அனுப்பி வச்சவன் நான் தான் இதற்கானே ஜமுனா இவ என் பிள்ளடா இவ சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை இப்படி எல்லாம் நான் அவரு மேல குற்றம் சாட்டினதா கிருஷ்ணா சொல்லி காட்டுறார் இப்ப நான் சொல்றேன் கிருஷ்ணா மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையே உலகத்துல கிடையாது நான் அவர் மேல இதுவரைக்கும் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் போய் பெண்களையே ஏறெடுத்து பார்க்காத உத்தமன் கிருஷ்ணா நர்மதா பக்கமே போகாத நல்லவன் கிருஷ்ணா குழந்தை பேச்சையெல்லாம் கேட்டு ஏமாந்த நான் தான் முட்டாள் என் செய்கைக்காக நானே வருத்தப்படுறேன் இதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மைத்துனிக்கு கிருஷ்ணாவை போல ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கவே மாட்டான் நேற்று வரைக்கும் அவர் குற்றவாளின்னு சொன்னீங்க இன்னைக்கு நிரபராதிங்க இதுல ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்கு தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன் என் கல்யாணத்தை கெடுத்துடாதீங்க இந்து சொல்றத நியாயமா தான் இருக்கு அவசரத்துல தப்பு பண்ணிட்டு நிதானத்துல வேதனை படுற உங்களை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏதோ ஆதாரத்தை வச்சுதான் இத்தனை நாளா குற்றம் சாட்டுறீங்களோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வெறும் நிழலை கண்டே மிரண்டவர்னு இப்பதான் புரியுது சார் பெரியவங்கெல்லாம் பேசிட்டாங்க நான் வேலைக்காரன் ஒன்னும் பேசக்கூடாது நீயும் பேசு அப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க ஆனாலும் நீங்க பச்சை குழந்தை சார்
சார், இப்ப எல்லாரும் காய் துப்பிட்டு போறாங்களே, அதெல்லாம் என் முகத்துல விழ வேண்டியது. நீங்க ஏன் சார் தடுத்தீங்க? எதுக்காக தடுத்தீங்க? எதுக்காக சார் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றீங்க? என்ன சிந்துவா சேர்த்து வைக்கதானே? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இந்த கல்யாணத்துக்கு வரப்போற முதல் விருந்தாளி ஊக்லி. அவ என்ன கொடுக்க போற கல்யாண பரிசு துப்பாக்கி குண்டுகள். இவ்வளவுதானா நீ? சிந்து கழுத்துல நீ தாலி கட்டுற. எங்க போற? ஒரு வீரனுடைய வேட்டை தர்ம தவறுனதா இருக்கக்கூடாதுப்பா. ஒரு மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறான்னு வச்சுக்க, அவன் திருந்தறதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். கிருஷ்ணா இப்ப திருந்திட்டான், திருந்து அவன் மன்னிக்க வேண்டியதானே நம்முடைய கடமை. கசாப்பு கடை நாய் சுத்த சைவமா மாறிடுச்சுன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்ல உங்களை போல பெரிய மனசு கொண்டதா இருக்கணும். அது ரெண்டுமே நாய் இல்லையா? பழிக்கு பழியின் ஜாதி, உயிருக்கு உயிர் நியாயம். அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. கிருஷ்ணாவனி கொல்றதுனாலே இறந்து போன உன் தங்க திரும்பி வர போறது இல்ல. அது மட்டுமல்ல, உன் கூட பிறக்காத சகோதரி சிந்துவையும் நீ விதவையாக்க போற. சிந்துவுக்கு அப்படி ஒரு அமங்கரம் ஏற்படல. ஏன்னா கிருஷ்ணா தாவி கட்டதுக்கு முன்னாடி அவனை சுட்டு வீழ்த்திருவேன். கடைசி முறையா சொல்றேன், கிருஷ்ணாவனி கொல்றதா இருந்தா என்னுடைய பிரேதத்து மேல நடந்து போக முடியும். தடுத்து நிறுத்தறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல.
வைக்கிறது முன்னாடி மாப்பிளையும் பொண்ணு மணாலையும் மூணு தடவை சுத்தி வரணும். அதெல்லாம் ஒண்ணு வேணும். முதல்ல தாலி கட்டி மாப்பிள்ள யாரு பொண்ணு யாருன்னு வந்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மனவரையை சுத்துறது. தயவு செஞ்சு அந்த வழக்கத்தை மட்டும் மாத்த வேண்டாம். நல்ல பெரிய பழக்கம் அப்படின்னா பொண்ணு முன்னால வருஷம் இல்லைங்க மாப்பிள்ள தான் முன்னால போகணும். அப்படியா பெரிய வியாபாரிங்க மினிஸ்டர் நாம தானே இன்வெட் பண்ணோம் நாம தான் வரவேற்கணும் போய் அதை எந்த நர்மதா சாவுக்கு காரணம் நான் தான். நர்மதா பத்தி இந்த குழந்தைக்கு தகப்பன நான் தான். நான் செஞ்ச குற்றத்தை எல்லாம் நிரூபிக்க இந்த உத்தமர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் இங்க முன்னாள் ஒரு கேவல பொருளாக்கு கடைசியில நான் தப்பிக்க முடியாதாலும் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன். அப்ப இந்த தெய்வம் நினைச்சிருந்தா நீங்க அத்தனை பேரை என் முகத்துல காரி துப்பி சின்ன ஒரு கேலி பொருளா தள்ளி வச்சிருக்க முடியும். ஆனா அத்தனை அவமானத்தையும் இந்த தெய்வமே ஏத்துக்கிட்டா. அது மட்டுமா என் உயிருக்கு எவன அனுப்பப்பட்ட துப்பாக்கி குண்டையும் நர்மதாவோட உயிருக்கு நஷ்டா என் உயிரை கேட்டு அவளுடைய அண்ணன் ஊட்டி வெடித்த துப்பாக்கி சத்தம் தான் நீங்க கேட்டது. பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினாரா ஏசினாரா? இப்ப இந்த பாவிக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இது. புனிதமான இந்த ரத்தத்தின் மேல ஆணையிட்டு சொல்றேன், இனி நான் தவறே செய்ய மாட்டேன். உயரத்துக்கு உதாரணம் இமயம்னு சொல்லுவாங்க, அந்த இமயத்துக்கே உதாரணம் இவர். நான் ஜெயிச்சிருந்தா தப்பா போயிருக்கோம், நீங்க ஜெயிச்சிருந்தாயா நல்லதா போச்சு. என் தங்க பிள்ளைய அவன் தகப்பை ஏத்திட்டான். என் மேல புடிச்சு போச்சு, என்ன நினைச்சிருந்தீங்க? என்ன மதிச்சிருங்க? நான் பார்த்தேன். என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி எல்லாத்திலையும் மாட்டிக்குவேன். இது வரைக்கும் உங்களை பேசுனதெல்லாம் தப்பு. என் தம்பிய தங்க கம்பி தங்க கம்பின்னு சொல்லிட்டு இருந்தனே, இல்ல இரும்பு கம்பி பாத்துக்க. அட்டா இனிமே எனக்கு எந்த சுதந்திரமும் வேண்டாம், நீங்க உத்தரவு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பைத்தியம், என்னைக்கு ஒருத்தன் திருந்துறானோ அன்னைக்கே அவன் மன்னிக்கப்பட்டவன். அவனை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான். அதோ பார். சாதி துவாரத்து வழியை அவனை கத்துக் கொடுத்தேன்ல, அது இன்னும் பாக்கி இருக்கு. கண்டுகோ கண்டுகோ.